Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாக்குற ஒரு சூப்பரான லவ் ஃபில் பீஜம் சுங்கோட போட்டோல பிடிச்சவங்களை போட்டோ வச்சு ஈஸியா இந்த வீடியோவே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே. இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீ செட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் பார்த்துடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி லீக்ஸ் தான் இருக்கும். ஸோ லீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் இருக்காது. ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இருக்கா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்ட் எஃபெக்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய கலரே நீ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லேயர் இருக்கா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பார்த்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த ரெண்டு ரெண்டு ரிலீஸ் இருக்கா ஜஸ்ட் அதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே, குரு பண்ணிட்டு பின்னாடி அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். சரி நேம் போட்டிருக்கும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குரூப்பே பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டீங்கனாக்கா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ இதில் ஒரு ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் இடிஜி எட்ஜ் க்ளோன்னு வரும். ஜஸ்ட் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு சேண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ப்ரெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிடுச்சா ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இந்த 3x கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த குரூப்பில் அப்படியே நீங்கள் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஓகே, முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிக்கில் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து நானேஸ்டில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி 1x செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்னரில் ஐக்கன் இருக்கா அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3x கொடுத்துட்டு ஃபுல் கம்பரிசரை கொடுத்து மோட்சல் போயிட்டு லைட்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரேஃப்டா மேஸ் பேஞ்சன் கொடுத்து பெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கின் சைஸில் கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் 1x கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் ஆட் பண்ண இடத்துக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் இருக்காது. ஜஸ்ட் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயர் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த ப்ளூவில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் எங்கே ப்ளூ நாங்கள் லேயர் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ ஓகே, முடிச்சு இதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துருங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டரை கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கனை இருக்கும் அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கனாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாம். ஸோ வேறு எதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கிரே கலர் நான் கொடுத்துருக்கேன்னா. ஸோ இந்த கிரே கலர் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேம் பிக்கை தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியில் சேம் பிக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் நீங்கள் வேணும்னாக்க டிஃப்ரெண்ட் பிக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிக்கு இந்த 5 லேயர்லையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா அந்த 5 லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிக்கை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1x நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிக் ஆட் பண்ணுறீங்கனாக்கா நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் நீங்கள் டெம்பிளோடய ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் கொடுத்துருக்கேன்னா எப்பவுமே கொடுக்குறேன் அந்த மூணு லேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டிங் நீங்கள் மறக்காமல் சுட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ சில ஏறமாக இருக்கா செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன்மோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குவாலிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ சூப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.